இந்த கல்லின் மீது விழுந்தவன் நொறுங்கி போவான் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அப்போ கிறிஸ்துவின் கண்மலையாகிய கல்லை நாம் பற்றி கொண்டிருக்கும் போது நம்மேல் விழுகிறவர்கள் அந்த கல்லின் மீது விழுந்ததினாலே நாம் நொறுக்கப்படுவதில்லை, அவர்கள் நொறுங்கி போகிறார்கள். அவங்க நொறுங்கி போறதுனால அவங்க ஹர்ட் ஆக போறாங்க அப்படின்னு நான் சொல்லலை. அவங்க நொறுங்கி போறது அவங்களுடைய சுயம் நொறுங்கி போய் தேவனை கண்டுகொள்ளும்படியான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும். இப்ப வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம் எசேக்கியாவுடைய ராஜாவுடைய பிரதானிகள்லாம் வராங்க. நான் சொல்லுவேன் இவங்க விசுவாசித்தாங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு நான் சொல்லுவேன், இவர்கள் நிறைய கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்லுவேன். ஏன் கொடுத்து வைத்தவர்கள்னா, இவங்க தேவனுடைய ரட்சிப்பை பார்க்க போறாங்க, அவருடைய தூதனை பார்க்க போறாங்க, அவர் எப்படியாய் உதவி செய்கிறாருன்னு பார்க்க போறாங்க, எப்படி கடவுள் மனிதர்களுக்கு வந்து தன்னை வந்து மனிதர்களோடு அவர் வந்து இடைப்படுகிறார் என்பதை வந்து பார்க்க போறாங்க, உணர போறாங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மை விரோதிக்கிறவர்கள், நம்மை நிந்திக்கிறவர்கள் சில சமயம் நம்ம வந்து அதை பார்த்து சந்தோஷப்படணும். ஏன் சந்தோஷப்படணும்னா, நம்மை நிந்திப்பதின் மூலமாக தேவனுடைய செய்தியை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஏன்னா அவர் வந்து நமக்காக வந்து யுத்தம் பண்ண போகிறார், நம்மை வந்து காப்பாற்ற போகிறார், நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்க போகிறார், நம்முடைய நிந்தையெல்லாம் நீக்கப்படுகிறார், அதிசயமான முறையிலே நம்மை ரட்சிக்க போகிறார். அப்படி ரட்சிப்பின் தேவன் வருவதை என் கண்கள் மட்டுமல்ல, அவரை குத்தினவர்களுடைய கண்களும் பார்க்கும். அப்போ எவ்வளவு அற்புதம் பாருங்க. அந்த ரட்சிப்பு வந்து அவர்களிடத்திலும் பூரணப்படும்படியாய் தேவன் வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியை, நிகழ்வை எல்லாரும் பார்க்கும்படியாய் நடத்த போகிறார். அதனால ஒரு பெரிய அற்புதம் வருவதற்கு முன்பாக இருக்கும் நிந்தைகளை யாரும் யோசிக்காதீங்க. இந்த நிந்தைக்கு பின்பாய் பெரிய அற்புதம், ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு கிருபை நமக்காய் விதைக்கப்பட்டிருக்கிறது, நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக நம்ம தயாராக வேண்டும். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உன்னை துதிக்கிறோம். இந்த இரக்கங்களுக்காய் கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. எங்களோடு பேசும் ஆண்டவரே, உடைய வசனத்தை ஆண்டவரே உண்மை அறிந்தவர்களாகிய நாங்கள் ஆண்டவரை சேர்ந்து தியானிப்பது எவ்வளவு பெரிய கருவி சுவாமி. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே எழுந்தருளீரும் சுவாமி, எங்களோடு பேசும். எங்கள் ஆத்தும நேசரே, எங்கள் ஆத்துமாவோடு பேசும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. தேசைய புத்தகத்திலே 36 அதிகாரத்தை முழுமையாய் இன்றைக்கு நம்ம தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். யாராவது ஒருவர் பாசியுங்கள். 36 அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம். ஏசாயா 36 அதிகாரம். எசேக்கியா ராஜா அரசாண்ட 14 வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனஹரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான். அப்பொழுது அசீரியா ராஜா லாகீசிலிருந்து ரப்சாக்கேயை பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவன் வந்து வண்ணார் துறையின் வழியிலுள்ள மேல் குளத்து சாலகத் தண்டையிலே நின்றான். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவனிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்துக்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதோ
நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அவன் உள்ளங்கையில் பட்டுறிவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான். நீ என்னிடத்தில், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில், அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க போனால் அசீரியா ராஜாவாகிய ஆண்டவனோடே சபதம் கூறு. கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய்? இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோடே சொன்னாரே என்று சொன்னான். அப்பொழுது எலியாக்கீமும் செப்னாவும் யோவாகும் ரப்சாக்கேயை பார்த்து, உம்முடைய அடியாரோடே சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். அதற்கு ரப்சாக்கே, உங்களோடு கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற புருஷர் அண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தைகளை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோடே ராஜியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள், நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமுமாகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயிமின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எசேக்கியாவினிடத்தில் வந்து ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு அறிவித்தார்கள் என்பதே. நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம நம்முடைய தலைப்பு திருமறையின் திவ்ய காட்சிகள்.
இப்போ திருமறையின் திவ்ய காட்சிகள் அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம வாசித்தது வந்து திவ்ய காட்சியே கிடையாது. அது ஒரு இன்சல்ட், ஒரு பயங்கரமான வேதனை கலந்த அருவறுப்புகள் நிறைந்த ஒரு இன்சல்ட்டை வந்து எசேக்கியா ராஜா மேல இவர்கள் இந்த எதிரி நாட்டு ஆட்கள் வந்து சொல்றாங்க. அதுல ஒரு லாஜிக் கொண்டு வராங்க. ஜனங்களுடைய இதயங்கள் எல்லாவற்றையும் மன முடைந்து போகும்படியாய் அவர்கள் செய்கிறாங்க. பயம், இந்த பயத்தை இவர்கள் விதைக்கிறார்கள். பயம் வந்து பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு வசனம் இருக்கு. நம்ம பயந்து கொண்டிருந்தால் நம்மிடத்திலே அவர் மீது பூரண அன்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். நாம் பயம் நமக்கு இல்லாம தைரியமா இருப்போம் என்றால் ஆண்டவருடைய அன்பு நம்மிடத்துல இருக்கிறது என்று அர்த்தம். இப்போ இவர்கள் பயத்தை விளைவிக்கிறார்கள். பயத்தை வந்து அவங்க மொழியில சொல்றாங்க. அப்போ ராஜாவுடைய ஆளுங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த மொழியில பேசாதீங்க, இங்க ஜனங்களுக்கு கேட்கணும்னு அவன் பார்த்து சொல்றான். அவங்களுக்கு கேட்கணும்னுதான் நான் இப்படி சொல்றேன்னுட்டு ரொம்ப கேவலமான வார்த்தைகளை எல்லாம் அவங்களுக்கு சொல்றான். அவன் ஒரு லாஜிக்கா வந்து அவன் சொல்றான், இந்த மாதிரி அப்படி எல்லாம் சொல்லுவாங்க, எகிப்தில வந்து எகிப்த இவர் நம்பிக்கிட்டு இருக்காரு, எகிப்து கிட்ட எல்லாம் வந்து எந்த ஹெல்ப்பும் வராது, கடவுள் கடவுள் என்ன சொல்றாரு, கடவுள் வந்து எங்ககிட்ட உங்களை பனிஷ் பண்றதுக்காக அனுமதி கொடுத்ததுனால தானே நாங்க வந்திருக்கோம். எத்தனையோ ராஜாக்கள் வந்து அவங்க கடவுள்லாம் அவங்கள காப்பாத்தினாங்களா, உங்க கடவுள் மட்டும் உங்களை காப்பாத்துறதுக்கு என்ன பெரிய, நீங்க ரொம்ப வித்தியாசமானவர்களா, இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய லாஜிக்கல் பாயிண்ட வந்து கொடுக்கிறான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டா யாருக்கும் வந்து மனது பயந்து போய்விடுவார்கள். இதெல்லாம் வேண்டாம், நான் இப்படி செய்யறேன், இதை செய்யுங்க, நீங்க சரணாகதி அடைஞ்சீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான். இதை தேவன் வந்து அனுமதிக்கிறார். இப்போ நம்ம ஒரு ரேங்க் பண்ணா யாருக்கு வந்து அதிக அற்புதத்தை தேவன் செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அப்கோர்ஸ் மோசேக்கு வந்து செங்கடலை வந்து இரண்டாய் பிளந்து போக பண்ணினார். எவ்வளவோ பெரிய பெரிய அற்புதங்களை அவர் செய்தார். அவ்வளவு அற்புதங்கள் செய்தோம், அவ்வளவு வார்த்தைகளை அந்த காரியங்களை வந்து அந்த ஜனங்கள் கண்டு கூட அவனை வந்து கல்லடித்து அடித்து கொள்ள வேண்டும், அவன் வந்து சரி கிடையாது, நம்ம எல்லாம் எகிப்திலிருந்து கொண்டு வந்து இந்த கண்ணு குட்டி தான் அப்படியெல்லாம் வந்து அவங்க போறத நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி தேவனுடைய அன்பை தெரிந்து கொண்ட ஜனங்களே அந்த மாதிரி இருக்கும்போது, தேவனுடைய அன்பை தெரியாத மனிதர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. அவங்க வந்து எப்படி நமக்கு நம்மை குறித்து அவர்களுக்கு ஒரு எண்ணம். இப்போ நம்ம சில சமயம் நினைப்போம், நமக்கு நிறைய பேர் நம்மளை இன்சல்ட் பண்றதுனால நம்ம என்ன நினைப்போம், ஒருவேளை நம்ம சரியா இல்லை போல இருக்கு, கடவுள் இடத்துல பிரியம் இல்லாம போல இருக்கு, அதுதான் இந்த மாதிரி எல்லாம் மற்றவங்க நம்மளை சொல்வதற்கு நடக்குது அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கடவுளுக்குள்ள ரொம்ப நேர்த்தியா நேர்மையா இருந்தா கூட இந்த மாதிரி நமக்கு ஒரு அவமானத்திற்கும் நிந்தைக்கும் சில சமயம் தேவன் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார் என்றால், ஒரு பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுப்பதற்காக அவர் அனுமதிக்கிறார். இது அதாவது இந்த மேக்னிடியூட் ஆஃப் அந்த ரட்சிப்பு, இந்த மேக்னிடியூட் ஆஃப் ரட்சிப்பு வந்து ரொம்ப பயங்கரமாய் இருக்கும். அந்த மேக்னிடியூட் ஆஃப் ரட்சிப்பை வந்து அவ்வளவு பயங்கரமா வந்து எசேக்கியாவினிடத்தில் நடந்த மாதிரி எங்கேயும் நடக்கல. எசேக்கியாவினிடத்திலே அவ்வளவு பயங்கரமாய் ஒரு அற்புதங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. ஆனால் அந்த அற்புதங்கள் நடப்பதற்கு முன்பாக ஒரு துன்ப பாதையிலே அவன் நடந்து போக வேண்டிய மாதிரி தேவன் அனுமதிக்கிறார். ஜனங்களுக்கு முன்பாக அவன் அவமானப்படுகிறான். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரும் வந்து எசேக்கியாவோடு இருக்கக்கூடாது. எல்லாரும் எசேக்கியாவுக்கு விரோதமாய் மாறிவிடணும். எப்படி மோசேக்கு வந்து ஜனங்கள் விரோதமாய் மாறினார்களோ அதே மாதிரி எசேக்கியாவிடத்திலே மாற வேண்டும். ஏன் அப்படி அட்டாக் பண்றாங்க என்பதை நம்ம யோசிக்கிறோம்.
நான் சில கேள்விகள் கேட்க போறேன், அதை வந்து நீங்க பதில் சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இது நான் ஏற்கனவே நான் ஆரம்பிக்கும் போது சொல்லும் போது இது ரொம்ப துல்லியமாய் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சம்பவம். அதனாலதான் நான் இந்த கேள்விகளை நான் கேட்க போறேன். சரி, யாராவது ஒருவர் பதில் சொல்லுங்க. தேவன் எசேக்கியாவுக்கு உதவி செய்வார்னு எத்தனை பேரு நம்புறாங்க சொல்லுங்க? எத்தனை விதமான ஜனங்கள் நம்புறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த சரித்திரம், இப்ப இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல எபிரேய மொழியிலே தான் பேசுறாங்க இல்லையா, அந்த மொழி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அப்போ மொழி அவர்களுக்கு தெரியும் போது இவர்களுடைய வரலாறும் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் இல்லையா, சரியா இல்லையா? வரலாறு தெரிந்திருக்கும். தெரிந்த அந்த வரலாறில் தேவனை எடுத்து விட்டு இந்த மக்களுக்கு ஒரு வாழ்க்கை அவங்களால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது சார், முடியாது. அவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து உடைய பங்கு என்பதை எடுத்துட்டோம்னு வச்சுக்கிறேங்க, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஏதாவது மிஞ்சுமா? ஒண்ணு மிஞ்சாது, எனக்கும் ஒண்ணு மிஞ்சாது, உங்க எல்லாருக்கும் அந்த நமக்கு வந்து ஒண்ணு மிஞ்சாது. முழுக்க முழுக்க அவருடைய கிருபையினாலே நம்முடைய வாழ்க்கை நிறைஞ்சிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான், அவருடைய கிருபை அவர்களிடத்துல நிரம்பி இருந்ததுனால எபிரேய பாஷையை கத்துக்கணும்னாலும் சரி, அவர்களுடைய வரலாறை படிக்க வேண்டும் என்றுமாலும் சரி, அந்த தேவனும் அவர் செய்த அற்புதத்தையும் எடுத்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே இருக்காரு. அதே மாதிரி இந்த டீலிங்க வந்து பண்றதுக்காக இவர்களுடைய சரித்திரத்தையும் இவர்களுடைய மொழியையும் இவர்களுடைய கலாச்சாரத்தையும் நன்றாக தெரிந்த சில மனிதர்களை தேர்ந்தெடுத்துதான் அவன் அனுப்புகிறான். சரி, இவங்க படிக்கும் போது இவங்களுக்கு வந்து இந்த இவங்க அதனால இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த சரித்திரத்தை படித்த உடனே எப்பவுமே ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சரித்திரத்துல இவர்களுக்கு தெரியுது இவங்க வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நம்பிக்கை, கடவுள் நம்மளை கைவிட மாட்டார், நிச்சயமாய் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி இவ அதுதான் இவங்களுடைய ஸ்ட்ரென்த். சிம்சோனுடைய ஸ்ட்ரென்த் மாதிரி, சிம்சோனுடைய ஸ்ட்ரென்த் வந்து அந்த தலைமுடி இருந்தது, அந்த தலைமுடி வந்து அவனுக்கு ஒரு அடையாளம், தேவன் தன்னோடு கூட இருக்கிறான். அவனுக்கும் தெரியும் தலைமுடினால வந்து தனக்கு வல்லமை இல்லைன்னு, தலைமுடி வந்து ஒரு அடையாளம், சிறைக்கப்படாத தலைமுடி என்னிடத்தில் இருக்கும் வரைக்கும் நான் அவருக்கு அந்த ஒரு சிறு விஷயத்துல கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்ற அர்த்தம். அந்த கீழ்ப்படிதல் என்னோடு இருக்கிற வரைக்கும் அவர் என்னோடு கூட இருப்பார் என்று அவர் வாக்கு தத்தம் பண்ணினார். அந்த வாக்கு தத்துவத்திலே அவர் உண்மை உள்ளவர், அதனால என்னை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு அவன் நினைக்கிறான். இதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களுக்குள்ளே அந்த ஒரு நம்பிக்கை இருந்ததே. அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை? தேவன் எப்படியாவது நமக்கு உதவி செய்வார், கைவிடவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. கைவிடாத தேவனை கொண்ட மனிதர்கள், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், விசுவாசம் இருக்க வேண்டும். அப்போ இந்த ஜனங்கள் வந்து நிச்சயமாய் தேவனாலே காப்பாற்றப்படுவார்கள் என்று முதல்ல நம்புறது யாருங்க? முதல்ல நம்புறது யாரு சொல்லுங்க? முதல்ல அதை நம்புறது யாரு? கிங், கிங் ராஜா. எந்த ராஜா? எசேக்கியா. எசேக்கியாவை விட விரோதமாய் இருக்கிறவர்கள் நம்புகிறதுனாலதான் அந்த நம்பிக்கையை முறியடித்தால் தேவன் இவர்களுக்கு உதவி செய்யாம நம்ம தடுக்க முடியும்னுட்டு நினைக்கிறாங்க. சில சமயத்துல தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் அதிகமாய் விசுவாசிக்கிறாங்க. அதனாலதான் பவுல் வந்து சொல்றாரு, தேவனை வந்து பேய்கள் கூட விசுவாசிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் கூட நாம் வைத்திருக்கிற தேவன் மீது நம்ம விசுவாசம் வைத்திருக்கிறத விட அவர்களுக்கு வந்து ஜாஸ்தி விசுவாசம் இருப்பதற்கு
வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இங்க நடக்குது. இவன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, இப்போ ஒரு ஒரு அவ்வளோ பெரிய ஆர்மி வச்சிருக்கான். எதுக்காக ஜனங்கள் இடத்துல போய் அப்படி பேசணும்? எதுக்காக அந்த லாஜிக்கை கொண்டு வந்து கொடுக்கணும்? எதுக்காக அவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாருன்னு அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்னா, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒருவேளை தேவன் இவர்களை உதவி செய்து இவர்களை காப்பாத்திட்டா என்ன பண்றது? அதனால அவங்க வந்து ஒரு வழியை கொண்டு வராங்க. இவர்களுடைய விசுவாசத்தை நாம் குலைத்து விட்டால், அந்த விசுவாசம் மற்றவர்களாய் தேவனிடத்திலிருந்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. இதுதான் வந்து யாரு முதல்ல கடவுள் நம்மை ரட்சிப்பார் அப்படின்ட்டு நினைக்கிறதுன்னா, நம்முடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனித்து நம்முடைய சரித்திரத்தை சரியாய் படித்து ப்ரிப்பேர் பண்ண வந்த ஜனங்கள் நம்ம வந்து தேவன் நமக்கு உதவி செய்வார் என்பதை வந்து தள்ளிவிடவே முடியாது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று அப்படின்னு சொன்னார். தள்ளப்பட்ட கல்லாய் நம்மை தூக்கி எறிந்தால் கூட அந்த கல்லினுடைய சரித்திரத்தை புரிந்து கொண்டவர்கள் திருப்ப கொண்டு வந்து மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விடுவார்கள். அதனால தள்ளப்பட்ட விஷயம் வந்து நிரந்தரம் கிடையாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் நிரந்தரம். மற்றது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த கல்லின் மீது விழுந்தவன் நொறுங்கி போவான் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அப்போ கிறிஸ்துவின் கண்மலையாகிய கல்லை நாம் பற்றி கொண்டிருக்கும் போது நம்மேல் விழுகிறவர்கள் அந்த கல்லின் மீது விழுந்ததினாலே நாம் நொறுக்கப்படுவதில்லை, அவர்கள் நொறுங்கி போகிறார்கள். அவங்க நொறுங்கி போறதுனால அவங்க ஹர்ட் ஆக போறாங்க அப்படின்னு நான் சொல்லல. அவங்க நொறுங்கி போறது அவங்களுடைய சுயம் நொறுங்கி போய் தேவனை கண்டுகொள்ளும்படியான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும். இப்ப வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம், எசேக்கியாவுடைய ராஜாவுடைய பிரதானிகள்லாம் வராங்க. நான் சொல்லுவேன் இவங்க விசுவாசித்தாங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு நான் சொல்லுவேன், இவர்கள் நிறைய கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்லுவேன். ஏன் கொடுத்து வைத்தவர்கள்னா, இவங்க தேவனுடைய ரட்சிப்பை பார்க்க போறாங்க, அவருடைய தூதனை பார்க்க போறாங்க, அவர் எப்படியாய் உதவி செய்கிறாருன்னு பார்க்க போறாங்க, எப்படி கடவுள் மனிதர்களுக்கு வந்து தன்னை வந்து மனிதர்களோடு அவர் வந்து இடைப்படுகிறார் என்பதை வந்து பார்க்க போறாங்க, உணர போறாங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மை விரோதிக்கிறவர்கள், நம்மை நிந்திக்கிறவர்கள் சில சமயம் நம்ம வந்து அதை பார்த்து சந்தோஷப்படணும். ஏன் சந்தோஷப்படணும்னா, நம்மை நிந்திப்பதின் மூலமாக தேவனுடைய செய்தியை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஏன்னா அவர் வந்து நமக்காக வந்து யுத்தம் பண்ண போகிறார், நம்மை வந்து காப்பாற்ற போகிறார், நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்க போகிறார், நம்முடைய நிந்தையெல்லாம் நீக்கப் போகிறார், அதிசயமான முறையிலே நம்மை ரட்சிக்க போகிறார். அப்படி ரட்சிப்பின் தேவன் வருவதை என் கண்கள் மட்டுமல்ல அவரை குத்தினவர்களுடைய கண்களும் பார்க்கும். அப்போ எவ்வளவு அற்புதம் பாருங்க. அந்த ரட்சிப்பு வந்து அவர்களிடத்திலும் பூரணப்படும்படியாய் தேவன் வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியை, நிகழ்வை எல்லாரும் பார்க்கும்படியாய் நடத்த போகிறார். அதனால ஒரு பெரிய அற்புதம் வருவதற்கு முன்பாக இருக்கும் நிந்தைகளை யாரும் யோசிக்காதீங்க. இந்த நிந்தைக்கு பின்பாய் பெரிய அற்புதம், ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு கிருபை நமக்காய் விதைக்கப்பட்டிருக்கிறது, நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக நம்ம தயாராக வேண்டும். அதனால அவங்க வந்து ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படியே நாம் யோசித்து கொண்டிருந்தால் அவருடைய கிருபை பெருகி அந்த ரட்சிப்பு நம்மோடு வரும்போது அதை அனுபவிக்கக்கூடிய அந்த சந்தோஷம் நமக்கு இல்லாம போயிடும். தேவன் எல்லாவற்றையும் அற்புதமாய் முடித்து விட்டு சந்தோஷத்திலே பங்கு கொள்ளும்படியாய் நம்மளுக்கு மகிழ்ச்சி இருக்காது. அதனாலதான் வந்து தேவன்
யுத்தம் செய்யும் போது அமர்ந்திருந்து, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இவங்க அமர்ந்திருக்கல, எசேக்கியாவுடைய ஆட்கள் அமர்ந்திருக்கலன்றத நீங்க பாக்குறீங்க. அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு இருக்கு. அதாவது ஷோரா தேவன் உதவி செய்வார்னும் போது எதுக்காக ஆடைகளை வந்து கிழித்து கொள்ள வேண்டும் யோசித்து பாருங்க. நம்ம அடுத்த வாரம் வந்து பார்க்கலாம் எப்படி அற்புதமாய் ஒரு டிரமேட்டிக்கா வந்து தேவன் இந்த உலகம் முழுவதுக்கும் வந்து ஒரு செய்தியை கொடுக்கிறார். எப்படி ரட்சிக்கிறது, தேவனுடைய ரட்சிப்பு வித்தியாசமாக இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த வாரத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு பெரிய அற்புதத்திற்காக நிந்தைக்குள்ளாய் தன்னுடைய ஜனங்களை சில சமயம் ஆண்டவர் அந்த பாதையிலே போக வைத்து இருக்கிறார். நிந்தைக்குள்ளாய் நாம் போகும்போது நிந்திக்கப்படுகிறவர்களாய் நம்மை நாம் நினைத்துக் கொள்ளாமல் ரட்சிக்கப்பதற்காக தயாராக கொண்டிருப்பவர்களாய் இந்த உலகம் நம்மை காண வேண்டும். என்ன இவ்வளவு சொல்றோம், ஒண்ணுமே உள்ள போகலையே, நீ பாட்டு சந்தோஷமா இருக்க, 1000 வருஷம் இருக்கிற மாதிரி இருக்க நீ அப்படின்னுட்டு நம்மளை பார்த்து சொல்லணும். அப்போ நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறோம் என்று அர்த்தம். நம்முடைய முகத்தை தேவன் பார்க்கிறார். நம்ம வந்து ரொம்ப வேதனையோட இருக்கோமா, தேவனற்றவர்கள் மாதிரி இருக்கிறோமா, புலம்பி தவிக்கிறோமா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்ம அவருக்காக சாட்சியா இருக்கும்படியா அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தைரியம் நமக்கு வேணும், அதுதான் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இல்ல அவங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னு வருத்தத்தோடு முகம் செத்தவர்களாய் ஆடைகளை கிழித்து கொண்டு அலைந்தால் அவருடைய நாமம் மயனிப்படாது. நம்முடைய விரோதிகள் நம்புறதை விட நம்ம அதிகமாக அவரை நம்பணும் இல்லையா, அப்பதான் அவருடைய நாமம் மயமைப்படும். நம்ம விரோதிகள் நம்பிட்டு தான் வந்து நம்முடைய விசுவாசத்தை குலைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் செய்யறாங்க. அப்ப நம்முடைய விசுவாசம் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்க வேண்டும், எந்த அளவிற்கு வந்து மேன்மையாக இருக்க வேண்டும். எங்களை மிகவும் அன்பாய் நேசித்த ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த சத்தியங்களுக்காய் நன்றி. எஸ்ஐக்கியாவுடைய வாழ்க்கையிலே மகாபெரிய தேவனாய் இருந்து நின்றே சாமி, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கேடகமாய் இருந்தீர், நிந்தைகளாம் அகற்றி போட்டீர். அந்த ராஜா யாருன்னு கூட இப்ப எங்களுக்கு தெரியாது சுவாமி. உலகம் முழுக்க எஸ்ஐக்கியா என்று பெயர் வைத்திருக்கிறாங்க, அவரை பத்தி நாங்க பேசுறோம். உண்மை அறிந்த ஜனங்கள், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் சுவாமி, நாங்கள் பாக்கியசாலிகள் சுவாமி. இந்த ரட்சிப்பு உண்மை, உங்களுடைய ரட்சிப்பு பெரிது, எங்களுடைய வாழ்க்கையிலே முழுவதும் அது வியாபித்துக் கொண்டே இருக்கிறது, கிரியை செய்து கொண்டே இருக்கிறது, ஒரு நாளும் நாங்கள் கைவிடப்படுவதில்லை. இயேசுவின் நாமத்திலே கிறிஸ்தே நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.